சாய்ராம், அன்பு குழந்தையே, உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வலிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய். நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை, ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம். நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்க செய்யும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா? தனி மரம் என்றும் தோப்பாகாது, ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான். இதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக, நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகிறேன். எப்போதும் உன் சாய்தேவாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருப்பாய். உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. இவர் மனிதன்தானே, இவரை போய் தெய்வம் என்கிறீர்கள் என்றார் தெரிந்தவர். பாபாவின் படத்தை உற்று பார்த்தேன். நீ மனிதனா? நீ தெய்வமா? யார் நீ? என்னுள் எப்படி புகுந்தாய்? பிறக்கும்போது தெரியாது, வளரும்போது நீ இல்லை. எப்போது எப்படி என்னை ஆட்கொண்டாய்? பாபா, அந்த நாள் முதல் உன்னை மறந்திருக்கிறேனா? ஏன் என்னுள் புகுந்த நீ கேள்வி கேட்டவரிடம் புகவில்லை? நான் அறியாதவாறு எனக்குள் வந்தவன் அல்ல நீ. ஏதோ ஒரு தருணத்தில் என்னை அறியாமல் மன்னிக்க வேண்டும். உன்னை அறியாமல் வேண்டிக் கொண்ட இந்த சிறு பாலகனுக்காக இறங்கியவன் நீ. உன்னை பற்றி அறிந்திலேன் நான். மயிலாப்பூர் சன்னதி வாசலில் நின்று நான் கூவிய கூவலை எங்கிருந்தாலும் நீ கேட்டு கொண்டிருப்பாய் என்பதை அறியாத பாலகன் நான். கண்கண்ட தெய்வமாய் கணப்பொழுதில் வந்தவன் நீ. நான் நான் என்று இருந்த மனதை நீ நீ என்று உறக்க உணர்த்தியவன் நீ. எப்பவும் ஜெயிக்காத மரக்கட்டையை எப்போதும் ஜெயிக்க வைத்தவன் நீ. அன்றைய நாளில் உன் திருவுருவம் காண வந்தபோது அக்கோயிலில் மொத்தமே 4 பேர், என்னையும் சேர்த்து. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிந்த போது எதையுமே வேண்டிக் கொள்ள தோன்றவில்லை எனக்கு. அனைத்தும் அறிவாய் நீ. இன்று வரை தோன்றவில்லை. உன் திருமுகம் பார்த்த பின், உன் மலர்பாதம் தொழுத பின் எதை வேண்ட? எல்லாம் தருபவன் நீ. நீ மனிதனா? நீ கடவுளா? கேட்கிறார் நண்பர். என்ன சொல்ல? நீ என் அம்மா, என் அப்பா, என் குரு, என் தெய்வம், என் நண்பன், என் எதிரி, என் உறவு, என் பகை, என்ன சொல்ல? நானே நீதான் என்று சொல்லிவிடவா? எனக்குள் இருக்கிறாய்தானே. இவர் மனிதன்தானே. இவரை போய் தெய்வம் என்கிறீர்கள். என்னை ஆட்கொண்ட நீ கேள்வி கேட்டவரை ஏன் ஆட்கொள்ளவில்லை? என் இதயமே, என் உயிரே, என் சுவாசமே, ஒருவேளை கேள்வி கேட்பதே நீதானோ? நீதான் எதிலும் இருப்பாயே. மேற்கூறிய அனைத்தும் ஒரு பக்தன் சாய்க்கு எழுதியது. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள்! பாபாவே கடைசி பேருந்து, விழித்திருந்து விரைவில் ஏறிக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இனி மோட்சமே கிடையாது என்று சொன்னால் கேட்பார் யாரும் இல்லை. உலகிற்கு நன்மை செய்யும் இறுதி நாயகன் சாயி என அவரது அவதாரமும் அற்புதங்களும் உறுதி செய்கின்றன. இவற்றை கண்ணார கண்டும் உளமாற அனுபவித்தும் வருகிற நாம் அவற்றை நமக்குள்ளேயே பூட்டி வைத்துக் கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் பாபாவின் அற்புத அருளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனையை சீக்கிரம் நம் அப்பா நிறைவேற்றுவார். நாளை என்பது நம்மிடம் இல்லை. நன்றே செய், இன்றே செய். ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கப்பல் கவிழும் அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் தப்பிக்க படகு ஒன்று இருக்கிறது. மனைவியை
பின்னே தள்ளிவிட்டு கணவன் மட்டும் அந்த படகில் தப்பி செல்கிறார். கவிழும் கப்பலின் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பி செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக, இந்த இடத்தில் என்ன சொல்லியிருப்பார் என்று மாணவர்களை நோக்கி இந்த கதையை கூறிய ஆசிரியை கேட்டார். எல்லா மாணவர்களும் பலவகையான பதில் தரும்போது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏம்பா நீ சைலண்டா இருக்க, நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லியிருப்பா டீச்சர். எப்படிப்பா கரெக்டா சொல்ற, உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா? இல்ல டீச்சர், எங்க அம்மாவும் சாவறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதேதான் சொன்னாங்க. பலத்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியை கதையை தொடர்ந்தார். தனி ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார். அவரின் மரணத்தின் பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது. தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருந்திருப்பதும் அப்போதுதான் அவளுக்கு தெரிய வந்தது. கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார். உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும். நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். நான் என்ன செய்ய, நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது. கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியை கூறினார். வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்மால புரிஞ்சுக்க இயலாம போகலாம். அதனால நாம ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சுக்காமலோ யார் மேலையும் முடிவுக்கு வந்துடக் கூடாது. நாம சாப்பிட ரெஸ்டாரண்ட் போனா ஒருத்தன் காசு கொடுக்க முன் வந்தா அவன் பணக்காரன் என்று அர்த்தம் இல்ல, பணத்தை விட நம்ம நட்பை அதிகமா மதிக்கிறான்னு அர்த்தம். முதல்ல மன்னிப்பு கேக்குறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல, ஈகோவை விட உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். நாம கண்டுக்காம விட்டாலும் நமக்கு போன் மெசேஜ் பண்றாங்கன்னா அவங்க வேலை விட்டு இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல, நாம அவங்க மனசுல இருக்கோம்னு அர்த்தம். பின்னொரு காலத்துல நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட கேட்கும், யாருப்பா இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம்? ஒரு கண்ணீர் கலந்த புன்னகையோட நாம சொல்லலாம், அவங்க கூட தான் சில நல்ல தருணங்களை நாம கழிச்சிருக்கோம்னு. இதையேதான் நம்ம சாய் பகவானும், காரண காரியங்கள் இன்றி எதுவும் நடப்பதில்லை, எதையும் நிதானமாக யோசித்து பொறுமை மற்றும் நம்பிக்கையை கடைபிடித்து ஆராய்ந்து அறியுங்கள் என்கிறார். நன்றும் தீதும் பிறர் தர வாராது என்பதால் யாரையும் நம் இந்த நிலைக்கு இவர்தான் காரணக்கர்த்தா என்று தப்பாக நினைத்து திட்டிவிடாமல் முடிந்தவரை பொறுங்கள். இல்லையேல் என்னை உளமாற மனமுருகி கண்ணீர் சிந்தி அழைத்து நிவாரணம் பெறுங்கள் என்கிறார். என்னுடைய பாதங்களை நீ வணங்கினால் அதில் திருவேணி எனப்படும் பிரயாக் நதியை காட்டுவேன். என்னுடைய சிலை உனக்கு ஆறுதலை தருவது போல நீ உணர்ந்தால் உனக்கு முடிவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் நான் தருவேன். என்னை நீ தொடர்ந்து வணங்கி வந்தால் ஒழுக்கமான முறையில் வணங்குவதை உனக்கு நான் கற்றுத்தருவேன். உன்னை காப்பவனாக என்னை நினைத்து நீ அபிஷேகம் செய்தால் ஒவ்வொரு அபிஷேகத்தின் பொழுதும் உன்னுடைய பாதுகாவலனாக நான் மாறுவேன். என்னையே நீ அனைத்து கடவுளாக எண்ணி பார்த்தால் நான் உனக்கு அனைத்து கடவுளுமான ஒரே கடவுளாக நான் மாறுவேன். சாயி மந்திரத்தை சிரத்தையாக செய்தால் மந்திரத்தின் பொருளை உனக்கு உணர்த்துவேன். நீ என்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் படித்து தெரிந்து கொண்டால் உன்னை ஞானம் உள்ளவன் ஆக்குவேன். நீ என்னிடம் அன்பு செலுத்தினால் உன்னை என் நிழலில் வைத்திருந்து பாதுகாப்பேன். என்னை உன் குருவாக கருதினால் உனக்கு குரு மந்திரத்தை உபதேசிப்பேன். என்னை ஒரு யோகியாக பார்த்தால் உன்னால் இந்த அழிவற்ற உலகின் தெய்வீகத்தை பார்க்க முடியும். உதி என்னும் விபூதியை நீ மருந்தாக பார்த்தால் உன்னுடைய அனைத்து நோய்களையும் விளக்குவேன். என்னை ஜோதியாக பார்த்தால் எந்த ஒரு எரியும் விளக்கின் ஒளியிலும் என்னை பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம்.